Hey guys, welcome back to a new vlog. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விலாக வந்து நான் வெளியில் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம நாமக்கல்ல இருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:10 மார்னிங் ஆகுது. ஸோ இப்போருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போகணும். இங்கே இந்த பைக்கில் ட்ராவல் விலாக் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் ஃப்ரெண்டோட ஷாப் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிருஷ்ணர் பொம்மை வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு வீடு, புது வீடு கட்டியிருக்காங்க, அதுக்காக கிரகப்பிரதேசத்துக்கு மீன் முடிஞ்சிருச்சு. நாங்கள் போகல, லேட்டாக வந்து போகிறோம். அதனால் கொஞ்சம் எல்லாம் காஸ்ட் ஷேர் பண்ணி ஒரு கிருஷ்ணர் சிலை வாங்கி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போயிட்டு இப்போ எப்படி எல்லாம் பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஓகே கைஸ், வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டிலேருந்து அப்படி தான் வண்டியை கிளப்ப போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6:00 கிளம்பலான்னு இங்கேயே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போக போக டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இப்போது ஒரு 6:45 ஆகிருக்கும். அதுவும் வேறு ஹெல்மெட் எடுத்து வச்சுருந்தேன் கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த எம்சிஎல் இருக்கு இல்லையா, அது ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு இன்னொரு விலாக வேஸ்ட் பண்ண முடியாதுங்கிறத அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு புது பிரச்சனையாகவே இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். எப்போ பார்த்தாலும் அந்த எம்சிஎல் வந்து ஆடிட்டே இருக்கிறது. எப்பயாவது ஒரு தாட்டி ஓகே, எப்போ பார்த்தாலும் ஒத்துக்க முடியாது. பக்கத்து தெருவில் கட்டு மாறி வந்துட்டோம். அதில் எல்லாம் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா இதுதான் எங்கள் ஏரியா நாமக்கல். இது பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சின்ன சந்து. வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த சைடு நான் ரேராக தான் வருவேன். ஏன்னா இங்கே பைக்கில் வர்றது ப்ராப்ளம் இல்லை, காரில் நான் அடிக்கடி வந்து இந்த இடத்துல டிராஃபிக்கில் மாட்டிக்குவேன். மீன்ஸ் டிராஃபிக் இந்த சென்ஸ் ஈவினிங் டைமாக ஏதாவது வேலையாக கார் எடுத்துகிட்டு வந்தேன்னா எடுத்துகிட்டு வரதே 800 இல்லை ஆல்டோவோவோ தான் இருக்கும். இங்கே தண்ணி வண்டி இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்கை வந்து நிறுத்திருப்பாங்க. டிராக்டர் நிறுத்திட்டு அதை அவனுங்க எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆயிரும், அதே கடுப்பிடிச்சிரும்னு வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா ஃபியூல் பண்ணியாச்சு. ஸோ நான்ஸ்டாப்பாக போகலாம், மேப்பில் போகல, தெரிஞ்ச வழி தான். ஒரு 2-2.5 hours போகலாம். நம்ம போகிற ஸ்பீடை பொறுத்து நான் சத்தியமாக எப்படி என்ன ஸ்பீடில் பிளான் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியல. இந்த விரட்டணுங்கிற ஐடியா பெருசாக இல்லை. நான் ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேகமாக போவேன், அவ்வளோதான். அந்த கொஞ்சம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக RC390ங்கிறனால. ஸோ பார்த்தீங்கன்னா நான் 4th படிக்கும்போது இந்த ஸ்கூலில் தான் படித்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் இங்கே தான், ஒரு டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தின்னு சொல்லி ஒரு ஸ்கூலில், நாமக்கல்லில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் பண்ண மாதிரி தான் இருக்கும். 4th நான் படிக்கும்போது 2004 நான் அப்படியே எனக்கு ஆர்டராக வந்திருக்கும். 2004 4th, 2005 5th அப்படி வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பால் பண்ண மாதிரி தான் இருந்தது, அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஒன் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டோல் பிளேஸாக இருக்குது. மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வந்து நான் லாஸ்ட்டாக லடாக் போகிறதுக்கு 2 நாள் முன்னாடி போய் திங்ஸ் வாங்க போனது, ஆனால் காரில் போனேன். ஓகேங்களா, உண்மை என்ன சொல்கிறேன், பொய் சொல்ல. லடாக் போயிட்டு அது வந்து இந்த உண்மைங்கிற வார்த்தை என் வாயில் அடிக்கடி வருது, ஏன்னு தெரில, அப்போ பொய் சொல்கிறேன்ற மாதிரி ஆயிடுது. லடாக் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த சில கேரக்டர் வேறு, இப்போ இருந்தது வேறு. அதாவது நான் திருந்திட்டேன் ஒரு ட்ரிப்பில், அந்த மாதிரி இல்லை. இங்கே அப்படி ஒன்றும் தப்பு பண்ணிடல. மீன்ஸ் நிறையா விஷயம் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து மாறி இருக்கு. ஏன்னா நான் இந்த விஷயம் வந்து எந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்ல மாதிரி தான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். 230 hours வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் மொத்தமாக. அதாவது ஒரு 30 days மோர் தென் தட் இருக்கும், ஆனால் எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டாக ஒரு 230 hours வந்து நான் பைக்லேயே இருந்திருக்கேன் கண்டினியூஸாக. ஸோ அது வந்து பெரிய விஷயமாக தான் படுது. அந்த அந்த அவ்வளோ நம்ம அவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுல நமக்கு வந்து நிறையா பொறுமை டைம் இருக்கும், நிறையா யோசிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்கும். என்ன சொல்கிறது, 90% நான் வந்து அடுத்த ஸ்டேஷனில் பெட்ரோல் போடுறதும் சாப்பிட்றத பற்றி தான் யோசித்தேன். அது ஒரு ரியாலிட்டி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எப்படி சொல்கிறோம், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், பல் வளர்க்குறோம், ஒரு ரொட்டீன் இருக்கும்ல, அதே ரொட்டீன் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே கைஸ், வாட் எவர், நான் போர் அடிக்க விரும்பலை, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பார்த்தீங்கன்னா இப்போது கரூர் அந்த கிட்ட வண்டை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 5 kilometers 10 kilometers தான் இருக்குது.
இந்த இடம் ஃபுல்லாக நெருப்பு வச்சுருக்காங்களா இல்லை அந்த மார்னிங் வந்து அந்த மாதிரி இருக்கான்னு தெரில. பனி பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா டோட்டல் மிஸ்ட்டு தான் நினைக்கிறேன், யாரும் புகை வச்ச மாதிரி தெரில. மிஸ்ட்டு பாருங்க எப்படி இருக்குது, அநியாயத்துக்கு செம்மையாக இருக்குது பார்க்கவே, வெறித்தனம். எனக்கு ஏர்லி மார்னிங் ரைடு கொஞ்சம் பிடிக்கும் கைஸ். அதாவது எந்த ரைடாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நைட் ரைடு நான் ரொம்ப அதிகமாக பண்ணுவேன் முன்னாடியெல்லாம். ஆனால் இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி மார்னிங் ரைடுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது மட்டும் தான் நான் மிஸ் பண்ணிட்டே இருந்தேன் அதிகமாக. நிறைய இடத்துல தான் சின்ன சின்ன இடத்துல தான் கிடச்சிச்சு. ஸோ அதுக்காகவே நான் சீக்கிரம் கிளம்ப ட்ரை பண்ணிருந்தேன். கைஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ளேயே நுழைச்சிட்டோம், நுழைஞ்சு வச்சு. இந்த ஏர்போர்ட் இது சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட தான் இருக்கும். அம்மா புத்தூரோட அட்ரக்கு நல்லா இழுக்குது. ஒரு பிரேக் அடித்தா சட்டுன்னு இழுத்துறோம் கண்டிப்பாக. ரெண்டு பிரேக்கையும் தொடாமையே தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ கைஸ் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் அவனோட வீட்டுக்கிட்டே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல் மழை பெஞ்சிருக்கு, தெளிவாக தெரியுது. மறந்துட்டேன்டா. ஸோ இந்த கட்டத்தை வர எல்லா கட்டுக்கும் போயிருக்கேன். இப்போயே நினச்சேன், ஒரு டவுட்லேயே போயிட்டேன்டா. நான் சொன்னேன் அந்த அருமையான ஃப்ரெண்டு வந்தான், தோட்டக்கார மாதிரி இருக்கேன் பாருங்கள். சுச்சு பழக்கிறது பாருங்க தலையிலா. என் பேர் சச்சின். வாயில கவ்விட்டு அந்த சைனில் போகிறோம் ஃப்ரெண்டு. அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு வண்டியிலையோ ஒரு வண்டியிலையோ ஒரு பசங்க வேறு ஜாயின் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தம்பி, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு அப்படி காந்திபுரம் வரைக்கும் போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வரேன் ஆக்சுவலாக. லடாக் ட்ரிப்புக்கு முன்னாடியிலேருந்து நான் வர சொல்கிறாங்க. நம்ம ஏரியா ஃபுல்லாக சேராக இருந்தது. ஸோ அப்படியே பார்த்து ஓடிட்டுருக்கு. பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி வண்டி ஓட்டிகிட்ருக்கான். என்ன பொசிஷனில் ஓட்டுறானே சொல்ல தெரில, நீங்களே பாருங்கள். கைஸ் ஜோக்கை பாருங்கள், நான் வந்து சைனில் வந்து எல்எஸ்டோ ஹெல்மெட் போட்டு போயிட்டுருக்கேன், ப்ளஸ் ரைடிங் ஷூ போட்டு. ஓட்டவே முடியல, தமாசாக இருக்குது. பிரேக் வேறு பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. வண்டியோடு ஒட்டிட்டு போகிற மாதிரி போய்கிட்டுருக்கான். டூ 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 டூ, நான் பிரேக் இல்லாமல் பிடிக்கல, பிரேக் இருந்து பிடிக்க மாட்டேங்கிறான். இந்த ஜிக்ஸர் ரெட் ஜிக்ஸர் ஒன்று, முன்னாடி ஷைன் ஒன்று போயிட்டுருக்கு. இது முன்னாடி போகிற பையன் வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிறது என் ஃப்ரெண்டு. அவன் தம்பி பாலாவோட பின்னாடி போகிற பேர் கிருஷ்ணா. பின்னாடி இருக்க பையன் பேர் கார்த்திக். எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரொடக்ஷன் இல்லை, ஓரளவுக்கு தெரியும் அவ்வளோதான், பெருசாக பேசினதெல்லாம் இல்லை. காந்திபுரத்தை நோக்கி எல்லாம் போய்கிட்டுருக்கோம் சரவணம்பட்டியிலேருந்து. காந்திபுரத்தில் தான் இருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மேம்பாலெல்லாம். செம டிராஃபிக்கு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேறு வரணும். டிராஃபிக்கை பற்றி ஒன்றும் முடியல. 30 நாள் நான் பெருசாக வந்து பெரிய லெவலில் வண்டியே ஓட்டல. லடாக் போயிட்டு வந்து ரெஸ்ட்டுக்குன்னு இல்லை, சும்மா இங்கே லோக்கல் போயிட்டு வரதோட சரி. ஸோ கைஸ் இது வந்து ஃப்ரெண்டோட அப்பா அம்மா அண்ணி அவங்களா காரில் இருந்துருக்கணும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள் ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து டென்மார்க்கில் இங்கே விஓசி பார்க் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு எல்லாம் பிரியாணி ஆர்டர் பண்ணாங்க. 1130 சம்திங் பில் வந்துச்சு. இங்கே கும்பல் அதிகமாக இருந்துச்சு, அதனால் கேமராவை எடுத்துகிட்டு வரல. அண்ணன் எல்லோரும் வேண்டன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. காரில் எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இது முன்னாடி வண்டியில் போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிருஷ்ணா. அவனுக்கு சர்ப்ரைஸ் தான் வந்து ஃபிஷ் டேங்க் வாங்கி தரலாங்கிறத பிளான் புது வீட்டு இதுக்கு.
ஸோ அவனுக்கு தெரியாது எங்கே எங்கேன்னு இது பண்ணிருக்கோம். நாங்கள் 4 மணி நேரம் சும்மா உட்கார விட்டோம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 500 ரேஸ் வச்சு அவினாசி ரோட்டில் போன குரூப்பில் நானும் ஒருத்தன். சும்மா அது அப்போதைக்கு ஃபன்னாக இருந்தது, ஆனால் லேட்டர் அந்த டைம்லேயே யோசிச்சு பார்க்கும்போது வந்து அது தப்புன்னு தெரிஞ்சாது. எப்படின்னா டியூக் கூட இல்லை, பல்சரில் வச்சுருக்கும்போது பல்சர் 150 வச்சுட்டு வம்பல் திட்டு ரேஸ் போட்டுட்ருப்பேன் இந்த எஃப்செட்டு கூட இந்த ரிலேட்டட் பைக்ஸ் கூடலாம். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னாக இருக்கும் ஒரு மாதிரி. இப்போல்லாம் யோசிச்சு பார்த்தா அது கிறுக்குத்தனமாக தான் இருக்குது. ஸ்பீடு போக முடியுங்கிறதுல ஓகே, ட்ராக்கில் அது போனால் ஒரு நியாயம் இருக்குது. சும்மா வந்து டிராஃபிக்கில் பண்ணி அது நமக்கு சேஃபாக ஓட்டிடுவோம்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் அப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது டேஞ்சரை கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த விருப்பங்கள் அப்படியே நிறுத்திக்கிட்டேன். இங்கே ஸ்பீடாக போகணும்னு தோணுச்சா போகலாம், தப்பு இல்லை. ஸோ கைஸ், ஏதோ ஒரு முட்டை சேர்ந்து கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. அவங்க ஆண்டாயிட்டான், டே இங்கடா கூப்பிட்டு போகிறீங்க, நேராக நேரான்றீங்க. அவன் வேறு எது கேட்டால் நான் வேறு கையை தூக்கி இப்படி இப்படிகிட்டே இருந்தேன், நேராக போ நேராக போன்னு. அவன் அதுலேயே எக்ஸ்ட்ரா காண்டாயிருப்பான். ஸோ கைஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபிஷ் டேங்க் வாங்க வந்தது. வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கடை க்ளோஸ் தான், 5 மணிக்கு மேலே யாரையும் உள்ளே விட மாட்டாங்க, 5 பேர் தான் அட் அ டைம்னு வந்து விடுவேன்னு சொல்லிட்டு விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ 2 பேர் உள்ளே போயிருக்காங்க, எப்படியோ முட்டி மோதி ஓடிட்டாங்க. இப்போ நான் கிருஷ்ணா தம்பி பின்னாடி தெரியுறான் இல்லையா, அவன் பாலா ஃப்ரெண்ட் கார்த்தி, நாங்கள் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கேயே நின்ட்டோம். சரி வேறு வழி இல்லைன்னு கொசுக்கடியில் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்வா பெட் ஷாப் இருக்கு இல்லையா, இங்கே வந்திருக்கோம். அவினாசி ரோடு இருக்குல்ல, இங்கே வந்திருக்கோம். டோட்டலாக டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6:00 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ் டேங்க் வந்து வாங்க வந்திருந்தோம். கடைசி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார், ஃபிஷ் டேங்க் வந்து பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டேபிள் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணி தரமாட்டாங்களா, ஸோ நம்மளா தனியாக ப்ரைவேட்டாக தான் வாங்கணும், கார்பெண்டர் வச்சோ இல்லை அந்த ஸ்டீல் இதெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்கள வச்சு தனியாக தான் பண்ணிக்கணுமா. ஸோ இப்போ எதுவும் இல்லாதனால ஃபிஷ் டேங்கோட ஸ்டாண்டே இல்லாத காரணத்தினால பிளானை கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் மூடிட்டு கிளம்புறோம். நெக்ஸ்ட் என்ன பிளான் தான் விஷயம்? ஓகே கைஸ் இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்து அலோவ் பண்ணல, நான் வெளியில் இருக்க ஜஸ்ட் ஜென்ரல் ஃபிஷ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத காட்டுறேன், என்னென்ன டைப் இருக்குன்னு. ஏதோ அலிகேட்டர் ஃபிஷ்ங்கிறாங்க, எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. அலிகேட்டர் கார்னு ஏதோ ஃபிஷ் இருக்கா நான் காட்டுறேன் பாருங்கள். இருக்கும் இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாய் சொல்கிறோம், பாய் பாய். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து நாமக்கல் வந்து வந்துட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோவில் பக்கத்தில் வந்து வரும்போது நான் அப்போ தான் வந்து டு பி ஃப்ராங்க், நான் அந்த ஊருக்கு வெளியில் தான் வந்துட்டு டாய்லெட் போயிட்டு டாய்லெட் போயிட்டு அங்கேருந்து கிளம்பி சரி ஓகே போகலான்னு நான் லிட்டரலாக 100க்கு மேலே தான் வந்துட்டுருந்தேன் டு பி ஹானஸ்ட் வித் யூ. முடிச்சுட்டு வெள்ளக்கோயிலுக்கு கொஞ்சம் 20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல தான் சொல்லிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 60-50 தான் வரேன் ஊருக்குள்ளே வரோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக், சென்டரில் நான் வந்து கேடிஎம்ல வந்துட்டுருக்கேன் 390. மீன்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு க்ராஸ் பண்ண வந்து நின்றுட்டுருக்கான், ஒரு எக்ஸல் பையன். ஆப்வியஸாக அவன் நின்றுட்டுருக்கான், நம்ம 60 போயிட்டுருக்கோம், லெஃப்டில் வண்டி வருது, அப்போ தான் முன்னாடி கார் க்ராஸ் ஆகுது, நம்ம எல்லாமே ஓகே ஃபைன் போகலான்னு சொல்லி ஃபர்தராக நானும் போயிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் அவன் முன்னாடி க்ராஸ் பண்ணியிருந்தானா நான் பிரேக் பண்ணி கன்ஃபார்மாக நிறுத்தியிருக்க முடியும். என்னால் வந்து லடாக் போயிட்டு வந்த எனக்கு அங்கே நிறுத்தது பெரிய பிரச்சனை இல்லை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தோன்னே டப்புன்னு வந்து வண்டியில் வந்து சுருகிட்டான்,
டோட்டலாக வந்து சொருகிட்டான். விட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து வண்டி வந்து அப்படியே என்னோட ஃப்ரண்ட் டயர் வந்து அவன் பேக்கில் அடித்து அப்படியே அவன் வண்டி டேர்ன் ஆயிடுச்சு. டோட்டலாக டில்ட் ஆகி அவன் வண்டி ஒரு பக்கம் விழுந்துருச்சு, இவன் ஒரு பக்கம் விழுந்துட்டான். நான் இவனை பார்க்கவே இல்லை டோட்டலானா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி சைடில் ஃபுல்லாக செஞ்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு பாயிண்ட்டில் வண்டி தனியாக போயிச்சு. நான் சென்டர் ரோட்டில் 15 seconds ரோலிங்லேயே இருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் தான். ஓகேயா? ஸோ இது நடந்து போன சண்டே வந்து நடந்தது. இது இந்த சண்டே நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா என் லெஃப்ட்டில் வந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கு அவன் வந்து பிரேக் பண்ணியே ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் லெஃப்ட்டில் ஸ்கிட் அடித்து விழுந்துட்டான். ஸோ நான் வந்து திட்டிகிட்டே வந்து எந்திரிச்சு, ஆக்சுவலாக நான் ரோல் ஆனதில் அதுங்களே யாரும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டாங்க, பார்த்து ஆக்சிடென்ட் ஆன அடுத்த செகண்டே. ஸோ நான் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 3 minutes ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல இருந்தது. ஆக்சுவலாக நான் எனக்கு என்ன, நான் எனக்கு தான் அது பெரிய அப்படின்னு நினச்சிருக்காங்க. நான் ரோல் ஆனதை பார்த்து நான் ஃபுல் ஜாக்கெட்டு ஹெல்மெட்டு ரைடிங் ஷூஸ் அதெல்லாம் போட்டு போயிருந்தேன். ரைடிங் பேண்ட்டோ இல்லை நீ கார்டோ நான் எடுத்துகிட்டு போகல. அது பண்ணது அது மட்டும் தான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர் தானே போகிறோன்னு எடுத்துகிட்டு போகாமல் அதிர்ச்சி விட்டேன். இதுக்கே என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க இங்கேருந்து கோயம்புத்தூர் வரத்துக்கு எதுக்கூட அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டாங்க. நான் இருந்தாலும் என் சேஃப்டிக்காக நான் போகணுங்கிறதுக்காக கன்ஃபார்மாக போட்டுக்கிட்டேன். அதெல்லாம் போட்டனால தான் எனக்கு அடி தப்பிச்சிச்சு. ஆக்சுவலாக நான் அந்த ஃபோட்டோஸை வந்து முடிஞ்சால் காட்ட ட்ரை பண்ணுறேன். என் ஜாக்கெட்டோட நிலமை என்ன, ஷூவோட நிலமை என்ன அப்படின்ட்டு. நான் உண்மையாலுமே இதெல்லாம் வாங்கினது எனக்கு லடாக் ட்ரிப்பு ஃபுல்லாக வந்து யூஸ் ஆச்சோ இல்லையோ, இந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு தான் மேஜராக யூஸ் ஆயிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் ரெண்டு சைடில் வந்து கை கிட்ட எல்லாம் ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு. அண்ட் தென் ஹெல்மெட் ஃபுல்லாக சுற்றின சுற்றுக்கு ஃபுல்லாக ஸ்க்ராச். ஆக்சுவலாக LS2 ஆனால் பெஸ்ட்டு, உண்மையாக சொன்னால் பெஸ்ட்டு வாங்கினது 8000 rupees பெஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஷூ தான் பிபிஜி. ஒரு ஸ்டீல் பிளேட் வந்து ரைட் சைடு லெக்கில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பீஸ் நடுவில் காணும், பீஸே காணும். ஸ்டீல் பிளேட்டு அப்படியே கட்டாயிருக்கு, டோட்டலாக கட்டிட்டு தொங்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்டு. அந்த பையன் வந்து நான் கிட்ட வந்தோன்னா டப்புன்னு வந்து சொல்லிக்கிட்டேன். அதான் பிரச்சனை. சரி, நான் விழுந்த வேகத்தில் நான் வந்து டப்புன்னு எந்திரிச்சிட்டேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே வந்து ஆக்சிடென்ட்டே ஆயிட்டாலும் இந்த மாதிரி இடத்துல கண்ட்ரோல்டாக இருக்கணும்னு தான் நினைப்பேன். அது எப்பவுமே இருக்கிறது தான். ஓகே. ஸோ விழுந்து அதேமாதிரி உருண்ட வேகத்தில் வந்து நான் டப்புன்னு எந்திரிச்சு நடந்து ஒரு ஓட்டோரமாக வண்டி வருதான்னு பார்த்துட்டு வந்துட்டேன். மெயின் ஏரியாவில், மெயின் சிட்டியில் நடக்குது இது. ஸோ நான் எந்திரிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோன்னா எந்த வண்டியும் ரெண்டு சைட்லையும் இல்லை. நான் பின்னாடி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வண்டி எடுக்கலான்ட்டு பார்க்குறேன். வண்டியை முன்னாடி ரைட் சைடில் ஒரு பக்கம் கிடக்கு. நான் வண்டியெல்லாம் பீஸ் பீஸாக இருக்கும்னு நினச்சேன் விழுந்ததுக்கு. ஒன்றும் ஆகலை, நல்ல வேலைக்கு வண்டிக்கு வந்து பெரிய சேதாரம் எதுவும் இல்லை. சின்னதாக அந்த அப்போ ஃபோட்டோவில் கட்டுறப்பாருங்க, அந்த கண்ணாடி அண்ட் தென் ரைட்டில் ஹேண்டில் பார் அண்ட் தென் கிளச்சோட அந்த லிவர் இது மட்டும் தான் போயிருக்கு. பிரேக் லிவர் மட்டும் தான் போயிருக்கு, வேறு எதுவும் ஆகலை. ஸோ ஸ்க்ராட்ச் லைட்டாக வந்து ரைட் சைடில் இருக்குது. நான் உடையலை, எதுவுமே உடையலை நல்ல நேரம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. திரும்பி பார்த்தா அந்த பையன் வந்து ரோட் ஓரமாக கிடக்குறான். வண்டி என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, ரோட் ஓரமாக கிடக்குறான். யாருமே வந்து தூக்கிவிடல, ரோட் சைடில் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. சரி, நானே போய் தூக்கி விடலான்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு நான் திட்டிகிட்டே போனேன், ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சி. கிட்ட போய் பார்த்தா சின்ன பையன். ஆப்வியஸாக என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பையன் கிடக்குறான். நான் திட்டுறது போட கண்ணை மூடி இருக்கான். நான் போனோடனே கண்ணே திறகுறான். எனக்கு வந்து அவன் மேலேயே தப்பு இருந்தாலும் ஆப்வியஸாக சின்ன பையன் தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானே அவனை தூக்கிட்டேன். யார் வரல, ஆக்சிடென்ட்டாக விழுந்து நானே அவனை போய் தூக்கி விட்டு முதுகில் தட்டு தட்டு தட்டி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி உட்கார வச்சது. அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் போல் தெளிவே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு தட்டி உட்கார வச்சு அவன் காதுகிட்ட வேறு ஒரு சொட்டு பிளட்டு, அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கடைசி கண்ணத்தில் ஏதோ இப்படி லைட்டாக ஸ்க்ராட்ச், அந்த ரத்தம் தான் காதில் தெரிச்சிருக்கும் போல், நல்ல வேலைக்கு நினச்சிட்டேன். அப்புறம் எல்லாரும் திட்டுறதுக்கு மட்டும் ஊர் ஃபுல்லாக ஒன்று கூட்டிட்டாங்க. வந்து ஃபுல்லாக அவனை திட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆக்சிடென்ட்டாக எதுவுமே சொல்ல. சரி, சின்ன பையன் நம்ம திட்டி எதுவாக போகிறது எதாவது போகிறது இல்லை. பக்கத்தில் ஒரு அவனும் ஒரு 5 kilometers தள்ளி வந்திருக்கான் போல் ஹைவேயில். நான் சொல்கிறது கோயம்புத்தூர் டு கரூர் வழியாக நான் வந்தேன். கோயம்புத்தூர் டு அந்த கரூர் ஹைவேயில் வந்து இதெல்லாம் நடக்குது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா லைசன்ஸ் இருக்கான்னு அவன்கிட்ட வந்து யாரோ கேட்டிருக்காங்க. கேட்டபோது அவங்ககிட்ட சின்ன பையங்கும் போது இல்லைன்னு தெரிஞ்சு சிறை கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சொன்னோன்னா அதுக்கு ஒரு ரவுண்ட் அங்கே சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆப்வியஸாக வந்து பக்கத்தில் வந்து போலீஸ் செக் போஸ்ட் அந்த இடத்துல இருக்குது. போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா வந்து பணம் எல்லாருமே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா வந்து அந்த பையன்கிட்ட நிறையா பணம் இது பண்ணிடுவாங்க, அவங்க மேலே தப்பே இல்லாட்டி வந்து உங்ககிட்ட இது பண்ணுவாங்கன்னு சொல்லி நிறையா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு இல்லைங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் வந்து இதை போலீஸ்காரங்க வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பையன் வந்து நல்லா இருக்கானு மட்டும் பாருங்க, பையன் வந்து ஓகே தான், கொஞ்சம் நேரம் உட்காந்தா நார்மலாயிருவான் அந்த மாதிரி அது இதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் எனக்கு பார்த்தா முட்டியில் கொஞ்சம் கட்டு, காலில் கொஞ்சம் கட்டு. ஃபோட்டோ காமிக்க ஆக்சுவலாக எனக்கு அது விருப்பம் இல்லை. ஸோ முட்டியில் அடி, காலில் லைட் அடி. நான் போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன், காலுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சும்மா ஒரு 1 week வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா 1 week அப்புறம் போன சண்டே நடந்து இந்த சண்டே டிலேடாக வருது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அப்புறம் பின்னாடி எடுப்புக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் ஃபுல்லாக இது வரைக்கும் கவர் ஆயிடுச்சு. ஜாக்கெட்டுக்கும் நம்ம பேண்ட் இருக்கும் இல்லையா, பேண்ட் முட்டி கிழிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக லைட்டாக ஒரு 2-3 ஓட்ட டிசைன் மாதிரி ஆயிடுச்சு. எடுப்புக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டுக்கும் பேண்ட்டுக்கும் உள்ள அந்த ஹிப்புக்கும் உள்ள அந்த கேப்பில் வந்து சும்மா ஒரு சூடு போட்ட மாதிரி ஒரு இது ஒரு புண்ணாயிடுச்சு. அதான் பெருசாக தெரிஞ்சு அது காஞ்சிடுச்சு. முட்டியில் இருக்கிறது ஓரளவுக்கு ஆல்ரைட், இப்போ வந்து கொஞ்சம் நல்லா நார்மலாக நல்லா ஆகிட்டேன். அதனால தான் இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். 1 week டோட்டலாக பெட் ரெஸ்ட்லேயே தான் இருந்தேன். எனக்கு புண்ணு சரியாகணும், அதில் முட்டினால சரியாக கஷ்டமாகணும் எனக்கு தெரியும். நடக்கவே முடியல 1 week ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த டைமில் எனக்கு புரிஞ்சிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் வண்டி கீழே போடுற டைப்பும் கிடையாது. எவ்வளோ ஸ்பீடாக பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவேன்.
ஸ்லோவாக போய் அந்த பையன் மேலே இப்போ நான் 50-60 போயிட்டு அவன் திடீர்னு வந்து குறுக்கால் வந்து விட்டனால தப்பிச்சிருச்சு. அங்கே இருக்க ஆளுங்களும் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க நான் கரெக்டாக தான் வந்தேன், அந்த ஸ்ப்ளெண்டர்காரன் என்னன்னே கடைசி தெரியல, அவனை யாரும் மதிக்கல, அவனே பிரேக் போட்டு அந்த பக்கம் வந்து நல்லா சும்மா தூக்கி மட்டும் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக பார்த்துட்டிங்கன்னா அந்த பையனை திட்டு மீன்ஸ் என் மேலே தப்பு இல்லை அவன் மேலே தான் தப்புன்னு சொல்லி எல்லாருமே திட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு தப்பு ரேட்லாம் பார்க்க தோணல, சரி ஓகே தப்புச்சிட்டான் உயிர் பழச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோட சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா வீட்லேயே அதே தான் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஆப்வியஸாக வண்டி கீழே போட மாட்டேன், கண்ட்ரோலில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒன் வீக்கு நான் பண்ண ஸ்ட்ரகிள்லாம் வந்து உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி தீபாவளி பட்டாசு வெடிக்கணும் எனக்கு அது வேறு மைண்டில் ரொம்ப இருந்தது. நான் விலாக்லாம் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பட் ஸ்டில் ஏதோ எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தீபாவளி அன்றைக்கி நடந்து பட்டாசு வெடிச்சிட்டேன், அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஓகே மைண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் யாராவது வந்து ஒரு மோர் தென் 18 பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சின்ன பசங்ககிட்ட வண்டி கொடுக்காதீங்க. சப்போஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு பார்த்து கொடுங்க. வண்டி கற்றுக் கொடுக்குறீங்கனாலும் வந்து பப்ளிக்காக கற்றுக் கொடுக்காதீங்க, அதுவும் ஹைவே பக்கம் தயவு செஞ்சு ஆறி கூப்பிட்டு வராதிங்க. இது ஏன்னா விளையாட்டு இல்லை, நான் 60 வந்துட்டு இருந்தேன், 100 மேலே வந்தேன். ஆக்சுவலாக அந்த ரோடு வந்து 70-80 வர ரோடு தான், நான் 100 வந்துட்டு இருந்தேன். கேடிஎம்னால வரேன் இல்லை, அங்கே எதாச்சியாக நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் ஊர் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நான் வந்துட்டு இருந்தேன். சிட்டிக்குள்ளே வரும்போது வந்து ஸ்லோ பண்ணி 50-60 அப்படி மாறிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ நான் எதாச்சியாக இப்போ என்ன சொல்கிறது, ஜஸ்ட் என்கிட்ட எல்லாக்கிட்டே இருக்குன்னு முறுக்கிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கங்க. நான் பண்ணல, நான் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்கிறேன். சப்போஸ் அப்படி பண்ணியிருக்கேன்னா யாராவது வந்து குறுக்க யாராக இருக்கு, நான் இல்லை யாராக வேணா இருக்கலாம், யாராவது ஸ்பீடாக வராங்க 100 மேலே வராங்க அப்படின்னா திடீர்னு இந்த மாதிரி ஒரு சின்ன போய் ரோட் கிராஸ் பண்ண தெரியாமல் இந்த எக்ஸல் அதுவும் எக்ஸல் வச்சு கிராஸ் பண்ணி ஒரு அடி அடிச்சானா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. 60 வந்ததுக்கே அவனால் கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் பண்ண முடியல, தெரியல அவனுக்குலாம் சின்ன பையனுக்கு. எனக்கு வந்து மனசே சரியில்லாமல் போயிடுச்சு, சின்ன பையனாக போயிட்டானே. மீன்ஸ் யாராக இருந்தாலும் அடிப்பட்டது இருக்கும், பெரியவங்களாம் அதை பிடிச்சி திட்டாச்சும் வரலாம், கொஞ்சம் நமக்கு மன ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, சின்ன பையன் அவனை பார்த்தா நமக்கு சங்கடம் ஆயிடுச்சு, அவன் மேலேயே தப்பாக இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை கூட கடைசி வரைக்கும் திட்டல. எல்லாருமே அதாவது சொன்னாங்க, நான் தண்ணி பக்கத்தில் யாரும் கொடுத்தாங்க வாங்கி குடிச்சிட்டான்ட்டு. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் வந்து வண்டி யாருக்கிட்டையும் தராதிங்க. 18 இருக்காங்கன்னா வண்டி ஓட்ட தெரியாமல் கற்று தராதா இருந்தால் சிட்டியில் கற்று தராதிங்க, லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வண்டி எடுத்து கொடுங்க ப்ளீஸ். அது வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து கிட்டோட தான் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் கிட்டோட ட்ராவல் பண்ணனால நீங்கள் உயிரோடு உட்காந்துருக்கேன், நான் கிட்ட இல்லாட்டி உண்மையாலுமே நீங்கள் உயிரோடு இருப்பனாங்கிறது டவுட்டு தான். ஹெல்மெட்டுக்கும் ஜாக்கெட்டுக்கும் ஆன ஸ்க்ராட்சை வச்சு நான் சொல்கிறேன். அது ரைடிங் ஷூ இல்லைன்னா நிறைய கால் உடஞ்சிருக்கும் கன்ஃபார்மாக. அது வந்து எப்படி உடஞ்சிருக்கும்னே சொல்ல முடியல, ஏன்னா ஃபுல் ரோலிங்கு. நான் அந்த ஃபோட்டோ முடிஞ்ச அளவுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருமே வந்து பசங்க சின்ன பசங்கிட்ட வண்டி தராதிங்க. மோர் தென் ஒரு 17 கீழே இருக்காங்கனாலே தராதிங்க. இப்போ கற்றுக் கொடுக்குறீங்கன்னா வந்து எங்கேயாவது அவுட்டரில் கற்றுக் கொடுங்க தயவு செஞ்சு, ஓகேயா? ஸோ அதை நான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ப்ளீஸ்.